ஒரு சில செக்டார் வந்து வீக் செக்டார்னு இருக்குது, அது எப்போதான் ஏறும். அப்போ ஏறும் போது ஏறவுலையும் ரொம்ப பொறுமையாக இருக்கும். அப்போ 100,000 உங்களுக்கு பார்க்குற போது 90,000 தான் உங்களுக்கு இருக்கும், மீதி 10,000 லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு செக்டார் வீக்காக இருக்கும். அதை இன்ட்ராடேன்னு எடுத்துட்டுலாம் எனக்கு 10% வந்தால் போகும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வரப்போ ஒரு ட்ரேடிங் போகும். 10,000 ரூபா உங்களுக்கு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏதாவது இன்றைக்கி முடிஞ்சதுன்னா ஒரு 200 ரூபா கிடச்சிது, 300 ரூபா கிடச்சிது. இப்போ நெட்டாக அந்த மந்த்லி ஆவரேஜ் ஒரு 3,000 கிடச்சா போகும் இல்லையா அப்படின்னு நினைக்கணும். 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு வைக்கிறதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஆகிடும். இப்போ பல்காக நம்ம 100,000 வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவாக. பென்னி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். பென்னி ஸ்டாக்ஸ் அதில் சில சிரமங்கள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ரொலாங்காக விட்டுட்டு அதை டச் பண்ணாமல் விட்டுட்டு நம்மளுடைய க்ரோத் டார்ஜெட் இவங்களுக்கு வரணும். ரெண்டாவது நம்மக்கிட்ட இருக்கிற அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவ். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எவ்வளோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும்? ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, அதனுடைய பேசிக் தெரிஞ்சிடும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிடும். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல்? ஒரு ஸ்டாக்கினுடைய தட் இஸ் அந்த கம்பெனியினுடைய பாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு, அதனுடைய ஃபினான்சியல் ப்ரொமோட்டர்ஸ், அது டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இல்லை டெப்ட் கம்பெனியா, அதனுடைய ஓவரால் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதே டைத்தில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பார்க்கணும்? அதுக்கு டெக்னிக்கல், மற்ற ஆஸ்பெக்ட்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு தான் நாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது சேஃபாக. பேசிக்கான ஒரு நாலேஜ் அப்படின்றது அடிப்படை தேவை அப்படின்னு சொல்கிறீங்க. சும்மா வந்து பிளெயினை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ஆபத்தில் தான் முடியும் அப்படின்றீங்களா? எதுவுமே தெரிஞ்ச எந்த பிஸ்னஸுமே இன்வால்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் நமக்கு பலனளிக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டு இன்றைக்கி 100,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு 1.5 லட்சம் ரூபா வரணும்னு அதீத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நாட் அட்வைசபிள். அதனுடைய டெப்த்து, ட்ரெண்டு, அதனுடைய ஃபினான்சியல் க்ரோத் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். எதுவுமே தெரியாமல் இதில் என்ட்ரு ஆகிறது, யாரோ சொல்லி வர்றது, யாருடைய அறிவுரின் பேரிலையோ வர்றதுங்கிறது நம்ம நாட் அட்வைசபிள். சார், இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்ட்ராடே பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். இப்போ நம்ம சம்மர் சீசன், வின்டர் சீசன் அப்படின்னு நிறையா சீசன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் சீசனில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு ஏதாவது பர்டிகுலர் சீசன் ஏதாவது இருக்கா? சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கேட்டிருந்தால் IMD மான்சூன் நல்ல ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்ததுனால் அக்ரிகல்ச்சர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போது ஃபெர்டிலைசர்ஸ், இந்த மாதிரி டிராக்டர், இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல ஒரு க்ரோத்துக்கான சான்சஸ் இருக்குது, அதனுடைய சேல்ஸ் ஓரியன்டாக பாசிட்டிவ் சான்ஸ். சரி, சம்மர் இருக்குது. சம்மரில் இருக்கிற போது சில குறிப்பிட்ட ஃப்ரிட்ஜு கம்பெனி, ஏசிஸு, அப்போது அதெல்லாம் நல்ல வந்து தேவைகள் அடிப்படையில் க்ரோத் ஆகும். அப்போது வந்து அந்த மெட்டீரியல், அந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். எவர்கிரீன் ஸ்டாக்குன்னு இருக்கு, பார்மா, FMCG. மருந்துகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது, பிஸ்கட் சாப்பிடாத மனிதன் கிடையாது. அப்போ அந்த கேபிட்டல் கோட்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் ஓரளவுக்கு எவர்கிரீனாக இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் வந்து அவர் எழுதி வைக்கணும்னு சொல்கிறீங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ ஜூன் மாதம் அப்படின்னா ஸ்கூல் ஓப்பனிங் அப்படின்றது இருக்கும், ஸ்கூல் லீவ் விடுவாங்க இல்லை ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை இன்னும் காலதாமதமாகும், நிறைய வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் நடக்கும், ஸ்கூல் பஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் நடக்கும், இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்றீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயோ அல்லது வேறு ஏதாவதுலையோ சோஷியல் மீடியா ஏதோ ஒன்று, அதில் சும்மா ஒரு பர்டிகுலராக சொல்ல விரும்பலை, பிஸ்னஸ் சேனல்லாம் இருக்குது பார்த்தாலும் அதில் எது நீங்கள் பிரியுமோ அதை பார்க்குற போது அதில் உங்களுக்கு கார்பரேட் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க ஒரு காலம்ஸும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா போர்டு மீட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட் அனௌன்ஸு, ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி டைம்லாம் தெரிஞ்சு, அல்லது ஈக்விட்டி பை பேக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட்டு சொல்லுவாங்க, மெர்ஜர்,
டீமெரிச்சர் இதெல்லாம் எப்போ வரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிஸ்னஸ் சேனல், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் வி இம்ப்ரூவ் அவர் நாலேஜ். அப்போது ப்ரெசண்ட்டு டே டு டேயில் நமக்கு என்ன இருக்குங்கிற மூமெண்ட்ஸ் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதில் ஆக்ட் பண்ண முடியும். பட் ட்ரேடிங், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் இதுக்கெல்லாம் நம்ம கவலை இல்லை. நல்ல லோ ரேட்டில் வாங்கி வச்சுட்டு ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அப்போ நாம் வந்து அதனுடைய அவுட்புட்டு நமக்கு ஜென்யூனாக இருக்கும். இப்போ நிறைய நண்பர்கள் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, இப்போ என்கிட்ட வந்து 1 லட்சம் ரூபா இருக்குது, நான் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்ததுன்னா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பல்காக நம்ம 1 லட்சத்தை வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல முடிவா சார்? இப்போது இதில் சோ மெனி செக்டார்ஸ் இருக்குது, பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், ஸ்டீல் செக்டர், மெட்டல் செக்டார், இந்த மாதிரி வேரியஸ் எஃப்எம்சிஜி செக்டார்ஸ் இருக்குது. 1 லட்சரூபா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். ஏன்னா சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் தட் செக்டார். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன்னு, மழை வந்து எதிர்பார்த்தது அதிகமாக இருந்தால் அக்ரிகல் செக்டார் நல்லாயிருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸு, அந்த கெமிக்கல் செக்டார், அந்த ஃபெர்டிலைசர் மாதிரி, அந்த சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுறது, இது மாதிரி செக்டார் வைஸாக நம்ம பிரித்து தான் பண்ணணும். 25 25 25 25 4 செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு சில டயத்தில் ஐடி செக்டாரும் சிமெண்ட் செக்டாரும் குரோத்து பற்றி ஏறும்போது நம்ம அது ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சில செக்டார் வந்து வீக் செக்டார்னு இருக்குது, அது எப்போதான் ஏறும். அப்போ ஏறும்போது ஏறவுலேயே நம்ம பொறுமையாக இருக்கும். அப்போ 1 லட்சத்தில் உங்களுக்கு பார்க்குற போது 90,000 தான் உங்களுக்கு இருக்கும், மீதி 10,000 ரூபா லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு செக்டார் வீக்காக இருக்கனால. சில டயத்தில் 4 செக்டார் இருக்கிற போது உங்களுக்கு 4 ப்ளஸ்ஸாக இருந்ததுனா வெல்கம். அதனால் செக்டார் வைஸ் பார்த்து அதில் எந்த ஸ்டாக் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்டாக்குடைய ஃபினான்ஷியல் க்ரோத் 5 இயர்ஸுக்கு அல்லது 3 இயர்ஸ்க்கோ பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஜெனிட். இப்போ இன்றைக்கி கார்ப்பரேட் ஜாப்ஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு பாசிவ் இன்கம்மாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் பண வரவு அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ என்னால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பணத்தை வந்து யார்கிட்டையாவது கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல மெத்தடாக என்னை பொறுத்தவரையிலையும் அது நாட் அட்வைசபிள். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். நிறைய இன்றைக்கி டிஜிட்டலாக நிறைய விஷயங்கள், நியூஸ் சேனல்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. கற்று லேர்ன் அண்டு ஏர்ன், கற்றுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யார் சொல்கிறது கேட்க வேண்டாம். உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். யாராவது சொல்லி கேட்டு அதனால் வரக்கூடிய இழப்புகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. யார் சொல்கிறதே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு, நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்திங்கனாலே அதில் செக்டார் வைஸ் பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், நிறைய ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. அதில் நம்ம அனலிஸ் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர யார் சொல்கிறதையும், அது அவங்க வியூ, இதை செய்யலாம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் மணி இஸ் யுவர்ஸ். இப்போ முதலீடு அப்படின்னாலே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. முதலீடு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து முதலீடாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அப்படின்றது உங்களுடைய வியூவாக இருக்குது. இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்களை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேடு பண்ணுறது நல்லது சார்? ஜென்ரலாக இன்ட்ராடேன்னு எடுத்துகிட்டேனா ஒரு நாளைக்கு நமக்கு டார்கெட்டு தான் முக்கியம். எனக்கு 10% வந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வெளியில் வரப்போ ஒரு ட்ரேடிங் போகும். சில டயத்தில் 9:30 மேலே என்ட்ரு ஆகிறீங்க, அது 10:30 கிடைக்கலாம், 11 கிடைக்கலாம், ஈவினிங் 3 கூட அது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம். டார்கெட்டு தான் நமக்கு முக்கியம், எவ்வளோ ட்ரேடுங்கிறது முக்கியம் இல்லை. 22 ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, அதில் 15 நாளோ 10 நாளோ தான் நம்ம செய்ய போகிறோம். 10,000 ரூபா உங்களுக்கு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏதாவது இன்றைக்கி முடிஞ்சதுன்னா ஒரு 200 ரூபா கிடச்சிது, 300 ரூபா கிடச்சிது, இல்லை 100 ரூபா போயிருக்கு, பரவாயில்ல, லாஸு லாபத்தில் போயிட்டா. அப்போ நெட்டாக அந்த மந்த்லியில் ஆவரேஜு ஒரு 3,000 கிடச்சா போகிறோம் இல்லையா அப்படின்னு நினைக்கணும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆவரேஜ் பார்த்து நம்ம செய்கிறது தட் இஸ் ஏ. ஸோ இப்போ இன்ட்ராடேயை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அதே மாதிரி லாங் டேர்ம் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது யாருக்கு பெஸ்ட்டு, லாங் டேர்ம்ன்றது யாருக்கு பெஸ்ட்டு, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? ஏன்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசும்போது நீங்கள் இன்றைக்கி வாங்கி 6 கழித்து கூட விற்கலாம் அப்படின்றப்ப லாங் டேர்ம் ட்ரேடிங்கும் அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்ற சந்தேகம் வருது. எஸ், ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் டே பை லோவர் டு பை, வாங்குகிற இடம் தெளிவாக இருக்க வேண்டும், சரி வாங்கிட்டீங்க,
எதை வச்சு வாங்குறீங்கன்னா, அன்னைக்கு த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த சார்ட்டின் பேட்டர்ன்ஸ். இந்த டைம் ஃப்ரேம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேமு 15 மினிட்ஸ் நாட் அட்வைஸ் அது ட்ரேடிங் தான் வந்து 15 மினிட்ஸ் அப்ளிகபிள். இதை பொறுத்தவரையும் 4 ஹவர்ஸ் ஆர் டே சார்ட், 4 ஹவர் சார்ட்டு அல்லது டே சார்ட்டை பார்த்து அன்னைக்கு டே லோ எவ்வளோ பார்த்து இன்வெஸ்ட், தட் இஸ் ட்ரேடிங்காக, ஸ்விங் ட்ரேடிங்காக ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. வாங்கிட்டு அதுக்கு சில டைம் இருக்குது, மறுநாளும் வரலாம், அதுக்கு அடுத்த நாளும் வரலாம், அதுவும் நியூஸ் பேசிஸாக இருந்து நிச்சயங்களும் ஸ்பீடாக கிடைக்கும். மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 1 month வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ட்ரேடிங், 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு வைக்கிறதுக்கு பேர் ட்ரேடிங் கிடையாது, அது ஒரு டைப் ஆஃப் ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு யூ ப்ரெடிக்ட், நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே ஸ்விங் ட்ரேடிங்னா ட்ரேடிங்னாலே வாங்குறதும் விற்கிறதும் தான் ட்ரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ரொலாங்காக விட்டுட்டு அதை டச் பண்ணாமல் விட்டுட்டு நம்மளுடைய க்ரோத் டார்ஜெட் இவங்களுக்கு வரணும். ரெண்டாவது, நம்மக்கிட்ட இருக்கிற அன்யூட்டிலைஸ்டு அமௌண்ட்டை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்கிறதுக்கு குறைய தொகையை போட்டு அதில் நமக்கு ஃபிக்ஸட் ஒரு ஜெனின் ப்ராஃபிட் வரும். ஜெனின் ப்ராஃபிட் அப்படின்னா 10 to 15% வந்ததுன்னா வெளியில் ஒத்தகம். அதுக்கு ஸ்டாப் லாஸு அந்த டே சார்ட்டு படி ப்ரீவியஸ் டே அதை வச்சு ஸ்டாப் லாஸையும் வச்சுக்கிறது ஆரோக்கியம். நம்ம டார்ஜெட்டு 12%, 13%, இல்லை மேக்ஸிமம் 15% இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது தட் இஸ் ஹெல்த்தி. ஒரு ட்ரேடு பண்ணால் போகிற ஒரு மாதத்துக்கு 2000 ரூபா கிடச்சா சந்தோஷம் அப்படி நினைக்கணும். நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹையர் லெவலில் செல்லிங் ப்ரெஷர் வரும், ப்ராஃபிட் புக்கிங் வரும், நம்ம வாங்கினவனை விட கீழே இறங்குவோம், அதான் இந்த பஸ்ஸை விட்டுட்டேனே ப்ராஃபிட் பண்ணாமல் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுறது அப்படிக்கு தான். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில், என்கிட்ட வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, நான் வந்து ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து நான் எதுவுமே டச் பண்ண போகிறதில்ல அப்படின்னா எந்தெந்த செக்டர்ஸை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்? ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. அப்போது அந்த ஸ்டாக் வந்து இந்த பிஏன்னு சொல்லுவாங்க, அரவுண்டு 20 and below இருக்கிற பி பர் ஈக்விட்டிஸ், அதுதான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு அப்ளிகபிள். அதுவும் பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப்டி கூட. ஒன்று, அப்போது பிஇ பார்க்கணும், ஒரு 5 இயர்ஸுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும், 5 இயர்ஸுக்கு தொடர்ந்து சேல்ஸ் க்ரோத் ஆகிருக்கு, 5 இயர்ஸுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே நம்ம அதுக்கு தகுந்த ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும், யாரை கேட்குறது இதெல்லாம் எங்கே சார் தெரியறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நான் வந்து நீங்கள் ஆப்பை ரெக்கமெண்ட் பண்ணலை, பட் உங்களுடைய ஒரு கைடன்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பேசுகிறது எதுவுமே வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது, கிடையாது, பியூர்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸஸ்க்கான வீடியோ. எஸ், ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ஸ்க்ரீனர்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஸ்க்ரீனர்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி அது ஃப்ரீ ஆப்பு தான், அதில் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த ஸ்டாக் நேமு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் நேமு, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிங்கனால இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓப்பன் ஆகும். அதில் ப்ரோஸ் கான்ஸ் எல்லாம் தெரியும், இதனுடைய ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, இதனுடைய 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ க்ரோத் தெரியும். அப்போது அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது, ப்ரொமோட்டர்ஸ் யார், அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ பர்சன்ட் வச்சுருப்பான், ரீட்டெயிலர்ஸ் எவ்வளோ இருக்குது, டொமஸ்டிக் எவ்வளோ இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். பிசைட்ஸ் பிஇயும் 20க்கு கீழே இருக்கலாம், 20க்கு மேலே இருக்கிற கம்பெனியெல்லாம் வந்து நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை, பட் 20 கீழே இருக்கிற கம்பெனி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப அட்வைசபிள் அப்படிங்கிறது ஒரு பரவலான கருத்து. இப்போ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பென்னி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். பென்னி ஸ்டாக்ஸு அதில் சில சிரமங்கள், அதனுடைய கேபிட்டலைசேஷன், இல்லை நான் சொன்ன ஸ்க்ரீனர் ஸ்டாக்லேயே போய் இந்த ஸ்டாக் பெறப்பட்டெல்லாம் கேபிட்டலைசேஷன் பார்க்கணும், இல்லிக்விடிட்டி ஆகிருக்கும், அதனுடைய பம்ப் அண்ட் டம்ப் மேனரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்னி ஸ்டாக்கு, இன்றைக்கி ஒரு பென்னி ஸ்டாக் மீன்ஸ் இந்த 10 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது தான் பென்னி ஸ்டாக்ஸ், 8 ரூபாய் இருக்கிறதுல ஒரு ஸ்டாக் வாங்குறேன். ஏன்னா என்ற ஒருத்தர் கேட்டார், அதாவது நான் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு 30 ரூபா இல்லை 20 ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு கழித்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டாக் வந்து யார்ட்டாவது கேட்டு சொல், நான் அதில் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் இன்றைக்கி 30 ருபீஸ் இல்லை 20 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து 7-8 இயர்ஸுக்கு பிறகு ஒரு 1000 ருபீஸ் இல்லை 2000 ருபீஸில் இருந்ததுன்னா அது எனக்கு லாபம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கான்னு கேட்குறான். ஓ, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 20 ரூபா ஸ்டாக்கு 40 ரூபா ஆச்சுன்னா, 20 ரூபா ஸ்டாக்கு 30 ரூபா ஆச்சுன்னா
டென், அதே 40 ரூபா ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த ரேஷியோ கூட. அதுக்கு பேர் தான் மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த ரிசல்ட் ஓரியன்ட், அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸு, ஃபர்தர் ஃபேக்ட்ரி டெவலப்மெண்ட்டு, ஃபர்தர் சேல்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணுவோம். அசஸ் பண்ணுற போது இந்த பிஇ ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு 25 ரூபா 30 ரூபா ஸ்டாக்ஸு நம்ம வாங்கினாலும், எல்லா ஸ்டாக்குமே இப்போ இருக்கிற ஹையர் ஸ்டாக்ஸ், ஹையர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து 50 ரூபா 70 ரூபா இருந்த ஸ்டாக்கு தான் இன்றைக்கி 2000 3000 5000 வந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸை பற்றி பேசும்போது அதுக்கு ரீசெண்டாக எக்ஸாம்பிள் கொடுக்குறது என்னன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் சொல்கிறாங்க, டைட்டான் சொல்கிறாங்க, பிரிட்டானியா சொல்கிறாங்க, இதெல்லாம் இன்றைக்கி வந்து மல்டி பேக்கன் ஸ்டாக்ஸாக மாறி இருக்கு அப்படின்னு. இப்போ இருக்கிற ஹையர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு காலத்தில் லோ ரேட்டில் இருந்து டியூ டு டெவலப்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் டிவிடெண்ட் ஈல்டோட பார்க்கணும். ஓ, டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸுக்கு நல்ல குரோத் வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.